ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும், ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்கள் நிறைய நல்லது சொல்கிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் அது எங்களுக்கு நடக்காத மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்கள் லக்னம் வேற இருக்கும். இப்போ ராசிக்கு தான் நம்ம பலன்னு சொல்கிறோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய பிறவி ஜாதியுடைய யோகங்கள் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பலன்களை தெரிஞ்சிக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதில் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்கள் இந்த பலனை வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமாக அது நடக்கும். ஆகஸ்ட் மாதம் மேஷ ராசி பலன். இப்போ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களாகவே இந்த செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிட்டு இருக்கு, பின்னோக்கி போயிட்டு இருக்கு. நிறைய எதிர் பலன்கள், சனி விலகின பிறகு நல்ல பலன்களாக இருக்கே, ஒரு முன்னேற்றங்கள் எல்லாம் தெரியுது, திடீர்னு ஒரு ஜாப் சேஞ்ச் எல்லாம் நல்லா இருந்தது, இப்போ திடீர்னு ஒரு சர்க்கிள், ஒரு குழப்பம், ஒரு மனநிலையில் வந்து நிறைய மாற்றங்கள் தினந்தரம் வரதெல்லாம் இந்த மேஷத்துக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஆகஸ்ட்ல பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்கு, பெரிய மாற்றமே கிடையாது இந்த மாசத்துல. 1st ஆகஸ்ட்ல சுக்கரன் வந்து நீசம் அடைகிறார். இந்த 6ஆம் வீட்டில், அதாவது மேஷத்துக்கு வந்து 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் சுக்கரன் இடம் பெயர்ந்து நீச்சம் அடைகிறார். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் உள்ள பிளானட்டுடைய டிரான்சிட் எடுத்தீங்கன்னா, எப்பவுமே மாதந்தோறும் சூரியன், இந்த மாதம் 17ஆம் தேதி சிம்ம சூரியன், புதன் வக்ரம், இந்த மாத ஆரம்பத்திலிருந்து புதன் வக்ரம், 19ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி, செவ்வாய் 27ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் நிவர்த்தி, வக்ர நிவர்த்தி. இப்போது பெரிய சேஞ்சஸ் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க, ஒரு தொழில் செய்கிறவங்க அந்த மாதத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, உண்மையிலேயே சில ஸ்ட்ரக் ஃபேஸ் பண்ணுவாங்க, சில தடங்களுக்களும் சில குழப்பங்களும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சுய ஜாதகத்தில் உங்களுடைய பர்த் சார்ட்டில் செவ்வாய் வலு பெற்று, உச்சம் பெற்று, ஆட்சி பெற்று, பலம் பெற்று இருந்தால், உங்கள் ராசிநாதன் வலுவாக இருந்தால், உங்கள் லக்னத்துக்கு லக்னாதிபதி யோக தசை இருந்தால், இந்த கோள்களுடைய அமைப்பு பாதிப்பை கொடுக்காது. ஒரு சின்ன டிலே, ஒரு பிரேக் மாதிரி போடும் அவ்வளோதான். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்திலையும் திசை வந்து யோகமாக இல்லாமல், ஒருவேளை உங்களுடைய செவ்வாய் வலு இழந்து இருந்தால், அவங்களுக்கு இந்த மாதத்தில் சில போராட்டங்கள் இருக்கும், குறிப்பாக வந்து கடன் வாங்குற சூழ்நிலையை உருவாக்கும். ஏன்னா அந்த 6ஆம் வீடுங்கிறது ருணம் ரோகம் சத்ரு. இப்போ கடன் வாங்குறதுக்கு வந்து உங்களை வந்து எப்படியாவது தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா பணம் பத்திரம்லாம் கடன் வாங்கி தான் ஆகணும், பேங்க் லோன். இதில் குறிப்பாக சுக்கரன் போய் 6ஆம் இடத்துல நீசம் அடைகிறதுனால கணவனுக்கு மனைவி துணையாகவும், மனைவிக்கு கணவன் துணையாகவும் இந்த லோன்ஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது புதன் வக்ரம். இந்த புதன் வக்ரம் வந்து மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகம் தான். ஏன்னா உங்களுக்கு அசுப பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த புதன். அந்த புதன் இந்த மாதத்தில் ஆரம்பத்திலேருந்தே கிட்டத்தட்ட 19th ஆகஸ்ட் வரையில் வக்ரம் அடைஞ்சி இருக்கக்கூடிய காலம், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான டைம். அப்போது நோய், கடன், பிரச்சனை, எதிர்ப்பு, தேவையில்லாத வம்புகள், தேவையில்லாத மன உளைச்சல் கொடுக்கக்கூடியதெல்லாம் வக்ரம் அடையும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் தானாக நடக்கும். இதுதான் உங்கள் ஜாதகத்தில் உள்ள ஒரு பிளஸ் பாயிண்ட். சிம்ம சூரியன் 17th ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து சூரியன் 5ல் போகும் பொழுது அவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, அந்த லார்ட் ஆஃப் 5, 5ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெனிஃபிட், அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய கோர்ஸ், அவங்களுடைய க்ரோத். அதேமாதிரி சூரியன் 5ல போயிட்டாருன்னா இன்கமுக்காக யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த 2nd ஆஃப் இந்த மந்தில் சில ஃபேவர்ஸ் நடக்கும். ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, இப்போ ஆரம்பத்தில் வந்து இந்த மாதத்துடைய தோக்கத்தை பெருசாக கிளிக் ஆகலை, போஸ்ட்பான் ஆகிட்டே போகுது, நீங்கள் ஏற்கனவே அப்ரோச் பண்ணி ஏற்கனவே இங்கே அட்டன் பண்ணலாம் இன்னும் இழுபறியாக இருக்குன்னா, இந்த 2nd ஆஃப் திஸ் மந்தில் இந்த 17ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு அதெல்லாம் சாதகமாக அப்படியே கன்வெர்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி சந்திரன் வந்து உங்கள் ராசியில் வருவார். அந்த சந்திரன் அங்கே நிற்கும் பொழுது குரு பார்வையில் சந்திரன், அதாவது குரு சந்திர யோகம். இன்னொரு புறத்தில் செவ்வாய் வந்து உங்களுடைய, அதாவது குரு சந்திரன் நிற்கிற வீட்டுக்கு இருபுறமும் கேந்திரங்களில் ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் அந்த கோணம் இந்த கேந்திரங்களை சந்திக்கிறது உங்களுக்கு அந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டே, நல்ல ஒரு பலனை வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள், ஏதாவது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இதில் சேஞ்ச் ஆஃப் ஜாப் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, உங்கள் தொழில் கிரகம் சனி வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போயிட்டு இருக்கிற அந்த கிரகம் எந்த மாற்றத்திலையும் இல்லை. ஸோ எந்த மாற்றத்திலும் இல்லாதனால பெரிய முயற்சியோ இல்லை பெரிய மாற்றத்தையோ இந்த கோச்சார கோள்கள் வந்து கொடுக்காது. ஆனால் உங்களுடைய பர்த் சார்ட்டில் உள்ள தசாபுத்திகள் மாறினால் இது முரண்பட்டு நடக்கலாம்.
அதே மாதிரி மற்ற கோள்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஃபேவரபுளான ஒரே பிளான்ட் யாருனா குரு தான். இந்த குரு மாத்திரமே முழுக்க முழுக்க நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார். மேஷ ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு, இந்த ஏழாம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பண்ணுவார், உங்கள் ராசியை முதல்ல பார்வையிட்டார். உங்கள் ராசியை பார்வையிட்டார்னா உங்களுக்கு இருக்கிற குழப்பத்தை தெளிவு பண்ணுறார். ஆனால் குழப்பம் பண்ணிகிட்டே இருக்கும் செவ்வாய், ஏன்னா வக்ரம் கேதுவோட சேர்ந்த செவ்வாய். இப்போ தான் நீங்கள் கடவுளை தேடி போவீங்க, ஆன்மீகத்தை தேடி போவீங்க, ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா, ஏதாவது பூஜைகள் பண்ணலாமான்னு உங்களோட மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகும். குரு பார்வை லாபஸ்தானத்தில் போய் விழுது. அப்போ லாபங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற தொழில், ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த குரு பார்வை அங்கேருந்து மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானத்தில் பதியும். இந்த சகோதர ஸ்தானம்னா இப்போ இளையவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, அவங்களோட சப்போர்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது, இல்லை காண்டாக்ட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து ஒரு க்ரோ பண்ணுறதுலாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நான் சொன்ன மாதிரி கல்விக்கு முக்கியமான கோள்கள் வந்து சூரியன், புதன், குரு. குருவுடைய பார்வை நேராக விழுறதுனால கிளாரிட்டி, மாணவர்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி, குழப்பம் இருக்கும் ஒரு பக்கம், இருந்தாலும் அது தெளிவு ஏற்படும். ஒரு குழப்பத்தில் தான் தெளிவு ஏற்படும், அந்த தெளிவு தெளிவான அறிவாக இருக்கும். அது இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன் நல்லா இருக்கு. ஓவராலாக இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கணவன் மனைவி தொடர்பு, கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆகும். சுக்கரன் ஆறாம் இடத்துல வந்து நீசம் அடையும் போது விவாகம் செட் ஆன மாதிரி இருக்கும், திடீர்னு கட்டாத மாதிரி தெரியும், கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், பதில் சொல்ல மாட்டாங்க, இப்போதைக்கு சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் இழுபறியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த விவாகம் சம்மந்தப்பட்ட முயற்சியில் உள்ளவங்களுக்கு காதல் கூட கொஞ்சம் கசக்கும், சண்டை வரும், தேவையில்லாத மனக்கசப்பு, தேவையில்லாத மன போராட்டம், தவறாக தான் புரிதல். இந்த சமயத்தில் அதிகமாக பேசிக்காமல் இருக்கதே நல்லது. கணவன் மனைவி இடத்துல இதே சூழ்நிலை தான். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்வான்ட் இஷ்யூ. அதே மாதிரி கணவனுக்கு, அதாவது இப்போ மேஷராசியில் ஒரு ஆண் இருந்தாருன்னா அவங்க மனைவிக்கு நோய், அவங்களுக்கு ஹெல்த்து நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ ஒரு பெண் அப்படி இருக்காங்கன்னா அவங்களுடைய கணவர், அவங்களுக்கும் ஹெல்த்தில் வந்து சில இஷ்யூஸ் வந்து கொடுக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆகஸ்ட்டில். சிறிதாக தான் இருக்கும் அது, உங்கள் சுயஜாதத்தில் உள்ள யோக அவயவங்களை பொறுத்து டிஃபர் ஆகும். ஓவராலாக மேஷராசி இந்த மாதத்தை யோசனை பண்ணி ஒவ்வொரு முடிவும் எடுக்கலாம். பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்காமல் இருந்தால் நல்லது. ஏற்கனவே செய்த முயற்சி, நான் சொல்றது ஒரு 3 months பேக் ஒரு முயற்சி எடுத்தீங்க, அது வந்து இந்த மாதத்தில் ரிசல்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா சூரியனுடைய பயிற்சிக்கு அப்புறம் நடக்கலாம். வேற ஏதாவது ஃபினான்ஷியல் க்ரோத் நல்லா இருக்கும்னா ஃபினான்ஷியலாக நீங்கள் சமாளித்தாலே போதும், பெருசாக கடன் வாங்காதீங்க, இருக்கிறத சமாளித்து சிம்பிள் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது வாகனம் வாங்குறதோ இல்லை வீடு அட்வான்ஸ் பே பண்ணுறதோ இல்லை வீடு மாற்றுறதுலாம் இந்த மாதத்தை வந்து திட்டமிடாதீங்க. இது உங்களுக்கு உகந்த மாதம் கிடையாது. இந்த பிளான்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு அது தானாகவே நிறைய அப்டகல்ஸ் வந்துகிட்டே இருக்கும், தடங்கள் மாதிரி வரும். ஸோ இந்த மாதத்துடைய எண்ணில் தான் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பிறகு மற்ற கோள்களுடைய சப்போர்ட்டில் உங்களுடைய பிளான், உங்களுடைய வியூ, உங்களுடைய விஷனே வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வரும். அந்த மாதிரி இருக்குது மேஷராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுது என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.